Hello friends, welcome to laxmisillam. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு, நல்ல கலரா இருக்கு. வெல்லமும் மாங்காவும் சேர்ந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இது நீங்க சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இது மாதிரி வெச்சு சாப்பிடலாம். நல்ல சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 150 கிராம் வெல்லம் நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து கால் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு துண்டு, இஞ்சி நறுக்கி எடுத்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு கால் ஸ்பூன், அப்புறம் தூள் உப்பு ஒரு பிஞ்ச், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. பாருங்க, இது வந்து பெங்களூர் மாங்காய் இல்லை கிளிமுக்கு மாங்காய்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு மாங்காய் நாங்கள் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நம்ம போடுறதால நம்ம இதை வெள்ளத்தோடு சாப்பிடும்போது கடிக்கும் போதும் நம்மளுக்கு மாங்காய் தட்டுப்படுறதால சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயி வச்சுட்டு 2 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே இது சின்ன ஸ்பூன்றத நான் கால் ஸ்பூன் இதில் போடுறேன். அதுக்கப்புறம் உளுந்தும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆனோடனே இஞ்சி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல மாங்காய், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே பிரட்டி விடுங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டிகை தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவுமே ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் நல்லா தெரியும். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட இது சின்ன ஸ்பூன் தான் 2 ஸ்பூன் போடுறேன். மீடியம் ஸ்பூன்னால் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாத்தூள் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதை அடி பிடிக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது இதில் மாங்காய் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் தட்டை போட்டு மூடிக்கோங்க. இப்போது ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்க, மாங்காய் வெந்திருக்கும். லைட்டாக லேசாக கிளறி விடுங்க. பாருங்க, மாங்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். வெள்ளத்தை சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறிடாதீங்க, லேசாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளம் நல்லா உருகி வரும் உங்களுக்கு. வெள்ளம் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் அதை லேசாக உடச்சி விட்டுக்கோங்க. இது அவ்வளோதான். இப்படி அப்பப்போ அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெள்ளம் வந்து நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம இப்போ அடுப்பு சிம்லேயே வச்சு கிளறி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெள்ளம் கொதிக்குது. இப்போ இதை கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம்.
பாருங்க, இப்போ வெள்ளம் நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம கழுவி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி, நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் பச்சடி எல்லாருக்குமே செய்ய தெரியும், ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிற ஸ்டைலை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு மாங்காவும் வெள்ளமும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து பாகு வெள்ளை பாகு எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் தான் வரும் உங்களுக்கு. அப்போ வந்து பச்சடி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இதை உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் பச்சடி பார்த்தோம். இங்கே பாருங்கள், மாங்காய் பீஸ் அப்படியே இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லக்ஷ்மிசில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.